வணக்கம். ப்ரெஸ் ஃப்ரீடம், வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம், வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் வேணுமா வேண்டாமா? பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் வேணுமா வேண்டாமா? வேண்டான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற ஒரு ரூபா ஊழலிருந்து பல கோடி ஊழல் வரைக்கும் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரே சக்தி படைத்தது ப்ரெஸ் தான். இதுக்கு மேலே டிஜிட்டல் வந்துட்டுது. நுழையாத இடத்துலலாம், நுழைய முடியாத இடத்துலலாம் நுழைஞ்சு செய்திகளை சொல்கிறான். அந்த காலத்தில் போஃபோர்ஸ் ஊழல் வரும்போது பல கரஞ்சியாக படாத பாடுபட்டார். அப்போ ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து அந்த பத்திரிகையாளர்கள் தனி ஸ்பை வச்சுக்கணும், துணிஞ்சு உயிருக்கு துணிஞ்சு போகணும். போய் காலையில் அது ஒரு அரை சைஸ் பத்திரிக்கை, ஏ ஃபோர் ஷீட் சைஸில் இருக்கும், அதில் போட்டார் கரஞ்சியா. அவருக்கு என்ன என்ன லாபம்? ஓரளவே அவர் அரசு பக்கத்தில் சார்ந்திருந்தால் அவரும் இன்று உலக கோடீஸ்வரரில் ஒருவர். அது போச்சு. இன்றைக்கி ரஃபேல் டீலாம் ஏரோப்ளேன் வாங்கினதுல பாகிஸ்தானோட சண்டை போடுறதுக்கு, விமானம் வாங்கிறதுக்கு அதில் உள்ளலாம். இப்போ கடைசியில் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? நம்ம இராணுவ அதிகாரிகள் நினச்சா எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், அதான் நியாயம். இராணுவ அதிகாரிகள் நினச்சா ஒரு பொம்மை கடைக்கு போகிறோம், பொம்மை வாங்க போகிறோம், குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம், அதுதான் கேட்குது எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுக்குது, அந்த பொம்மை வாங்கி கொடுக்குது. நீ வாங்கி கொடுக்குற பையன் டம்முன்னு தூர தூக்கி போட்டு உடச்சிடும், அல்லது ஒன்றுக்கு தான் போயிடும். பயன்படணும்னா அதற்குரியவர்களுக்கு சக்தி வேணும். இதெல்லாம் கொடுத்தது யார்? இன்றைக்கி ஹிண்டு பத்திரிக்கை ராம், ஹிண்டு ராம் எம்பவர் ஆல் ஜேர்னலிஸ்ட், ஆல் நியூஸ் பேப்பர், ஆல் ப்ரெஸ். ஹி எம்பவர்ஸ் ஆல் without fear, without favor, he put forward what is happening in Rafael Nadal, Rafael deal. What is happening in Rafael deal? What is actually happening in Rafael deal? Finally, the war clouds between India and Pakistan has come to grinding halt. அப்படியே நின்று போச்சுப்பா. இந்து பத்திரிகையில் என்னைக்கு இதில் A to Z ஊழல் இருக்குன்னு சொன்னானோ அன்னைக்கே நின்று போச்சு. அப்போ பத்திரிகை சுதந்திரம் வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். கஸ்தூரிரங்கன், த ஃபஸ்ட் ஃபவுண்டர், இஸ் ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர், டூ யூ நோ? இவங்கள்லாம் பிச்சு எடுத்து மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி பத்திரிக்கை ஆரம்பித்தவங்க இல்லை. இந்திய சுதந்திரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கஸ்தூரி ரங்கன் ஆரம்பித்ததில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அந்த ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. வேணுமா வேண்டாமா சொல்லு, ப்ரெஸ் ஃப்ரீடம் வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணுங்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியணும் நாட்டில். பொய்யா சொல்லுதான், எல்லா நதிகளையும் சுத்தப்படுத்திட்டோம்ங்கிறான். என்ன சுத்தப்படுத்தினேன்? மணலப்புறம் தோண்டி எடுத்துட்டேன், அப்புறம் அதில் இருக்க பாறைகளெல்லாம் உடச்சி எடுத்துட்டேன், அப்புறம் நதிகளை இதுதான் சுத்தப்படுத்தியிருக்க. நதியில் பேண்ட் வைக்கிறானே, மலத்தில் மலை கழிவு பூரா நதியில் விடுறானே, நிறுத்திட்டோம்னு சொல்லி உலகத்தில் அவார்டு வாங்குறேன். அப்போ இதெல்லாம் தப்பு பொய் அப்படின்னு மக்களுக்கு எப்படி சொல்கிறது? யார் சொல்கிறது? நானே போட்டிருக்கேன் ஃபோட்டோ எடுத்து, தெருவில் பூரா பேண்ட் வச்சுருக்கேன், அதை பூரா ஃபோட்டோ எடுத்து போடுறேன், எனக்கு வேலையாக இது. அப்போ நீ யார் அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன், அதுக்கு பேர் தொழில் கதி. என் ஒய்ஃப் ஆரம்பித்தாங்க, அதில் நான் நியூஸ் மேன். நல்லா இருக்குப்பா. நீ ஆரம்பித்து நீயே செய்யலாம. நான் ஒரு அரசாங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அப்படியா? அப்போ நீ கோடீஸ்வரனாக இருக்கணுமே. இல்லை, இருக்கிற வேலையும் பிடிங்கிட்டா ரகசியமா. அப்புறம் தெருவில் பிச்சை எடுக்கிறியா? நான் மட்டுமல்ல, கார்ல் மார்க்ஸ் தெருவில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கார். கறிக்கடைக்காரங்கிட்ட
ஹோட்டல்காரங்கிட்ட ஷாப் வச்சுருக்கவங்கிட்ட அத்தனை பேர்ட்டையும் கடை வச்சுருந்தார். உலக பொருளாதார நிபுணர். அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நான் ஒரு தினசரி பிச்சைக்காரன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சைக்காரன். பென்ஷன் வச்சுருக்கியா, வாங்கியிருக்கியா? இல்லை. கிராஜுவிட்டி? இல்லை. ரெகக்னைசன் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்? இல்லை. அப்புறம் இந்த நெட் சர்வீஸ் தானே உனக்கு? ஆமாம், அதுவும் நான் உழைச்சி துட்டு இல்லை. நான் உழைக்கிறது தயாராக இருக்கேன், எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்னத்தையாவது எழுதி போட்டுருவேன், எங்களுக்கு ஆபத்தாயிரும், நாங்கள் பிழைக்க முடியாது, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆக உண்மையை சொல்லும் யாருக்கும், எந்த பத்திரிகையாளனுக்கும் இடம் கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் பத்திரிகையாளர் தேவை, ஃப்ரீடம் தேவை. பத்திரிகை ஃப்ரீடம் இல்லைனா என்ன ஆகும் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். கடற்கரையில் கடலை வாங்கி, 1 ரூபாய் கடலை வாங்கி 4 பேர் சேர்ந்து பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு தத்துவத்துக்காக அவங்க இன்றைக்கி நாட்டை ஆள்றாங்க. ப்ரெஸ் ஃப்ரீடம் வேணுமா வேண்டாமா? காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். ஹரிஜன் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். ப்ரெஸ் ஃப்ரீடம் வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள். இப்போ எத்தனை எப்படிப்பட்ட பத்திரிகைகளுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்குறாங்க தெரியுமா? கொலை, கொள்ளை, செக்ஸு, இதெல்லாம் இருந்தால் அங்கீகாரம் கிடைக்கும் பத்திரிகையில். இதை வெறிமை பண்ணுறவங்க யார் தெரியுமா? மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்களை ஒரு பிஏ இருப்பாங்க, பிஏ ஜெனரல் இருப்பாங்க. அவங்க டிஜிஸ்ட்ரிக் மாஜிஸ்ட்ரேட் போகிற அவங்களுக்கு, அவங்ககிட்ட போய் கையை கட்டிக்கி நிற்கணும். நீங்கள், நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன் சார், எனக்கு அங்கீகாரம் கொடுப்பீங்களா? அவர் என்ன செய்வார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாரு. ஏன்னா இது கிரைம், நீ குற்றம் செய்ய போகிற, ஆகினால போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிப்பார். அங்கே 2 பேர் குண்டி அடிக்கிட்டு 2 லத்திக்கம் எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்க வீட்டுக்கு. இங்கே யார்? நலச்சித்தன், கருப்பியா கணேசன், கே கணேசன், கணேசன் போட்டது யார்? கே கணேசன், கணேசன் போட்டது யார்? இவர் தான், கருப்பியா கணேசன். நலச்சித்தன் .com வச்சுருக்காரு, இவர் தான். சரி, ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க. மொதல் நீ எங்கே போகணும்னுட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஒரு ரேங்க் இந்தியாவில் என்ன தெரியுமா? உலக நாடுகளில் பத்திரிக்கை சுதந்திரம் 138. கேவலமா இல்லையா? இந்தியா சுதந்திர நாடுன்னு சொல்கிறது கேவலமா இல்லையா? நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நீ தெரு தெருவாக உண்டியல் குலுக்கி உன்னுடைய அரசியல் கட்சிகளை வளர்க்கும் போது இப்படி தான் இருந்தியா? இன்னைக்கு 138 ரேங்க் போயிட்டேன், ஏன் நீ 1, 2, 3, 4, 5 பிள்ளை இருக்க வேண்டாமா? இந்தியா சுதந்திர நாடுனா காந்தி நாடுப்பா இது. காந்தி நாட்டில் உள்ள ஒரு பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கணும் இந்தியாவில்? 1, 2, 3 கிலோ பூச்சுன்னா உயிரே போன மாதிரி இருக்கணும். போலியே சர்டிஃபிகேட்டுகள் வாங்குறேன். உலகத்தில் என்வரன்மெண்ட்டு நாங்கள் தான் ஒன்று, உலகத்தில் பொருளாதார நிறுவனத்தில் நாங்கள் தான் ஒன்று, உலகத்தில் பிச்சைக்காரனே கிடையாது நாங்கள் தான் ஒன்று, உலகத்தில் அறிவாளிகளே உள்ள இடம் நாங்கள் தான் ஒன்று, இப்படியெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஏமாற்ற முடியும். இதெல்லாம் போட்டு உடைக்கணும்னா பத்திரிகையில் வரும், இல்லைன்னா வராது. ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன், இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்லுவீங்க, அது காப்பி குடிக்கும், உங்களுக்கு தெரியுமா? காப்பி குடிச்சதுன்னா 10% பவர் அதிகமாகுது. இதை மொதல் மொதல் வெளியிட்டது யார் சொல்லுங்கள்? நீங்கள் தான் சொல்லுங்கள். இந்த அரசாங்கமாக வெளியிட்டது இல்லை, இந்த அரசாங்கம் வெளியிட்டதா? இது வெளியிட்டது யாருன்னா அது ஒரு பத்திரிக்கை, அவங்களுக்கு அதில் லாபம் இருக்குன்னா லாபம் கிடையாது. இப்போ நான் வாசிச்சிருக்கேன், ஒரு சின்ன அரசியல்வாதியிலேருந்து பெரிய அரசியல்வாதி வரைக்கும் இன்றைக்கி நாட்டை ஆள துடிக்கிறோம்னு சொல்கிறவங்க வரைக்கும் அதை வாசிப்பாங்கல, அது எவ்வளோ பெரிய விஷயம். வெறும் காப்பி கொட்டையில் இருக்கிறதுக்கு காப்பி சாரு, 10% பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் விஷயத்தை சொல்கிறது யார்? அறிவியல் செய்தி. அதை இன்றைக்கி சொல்கிறது யாருன்னா அரசாங்கம் சொல்லலை, மக்கள் சொல்கிறது. இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரப்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூனிஃபார்ம் பேக். அங்கே உங்கள் பணம் எப்படியெல்லாம் வசூல் பண்ணப்படுதுன்னுட்டா, ஆனால் நான் படிச்சிருக்கியா, எழுத தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. கராத்தேக்கு பணம் கட்டுறியா? கட்டுறேன். கம்ப்யூட்டர் லேர்னிங் பணம் கட்டுறியா? கட்டுறேன். அபாகஸுக்கு பணம் கட்டுறியா? கட்டுறேன். ஆ, ரைட். இது ஸ்மார்ட்ஸ். இதை யார் அச்செப்ட் பண்ணுறாங்க, அக்ரி பண்ணுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு கேட்டால் எல்லா மந்திரியும் ஸ்கூல் வச்சுருக்கான். மொத்த கரப்டிவ் மணி பூரா எங்கே நடமாடுதுன்னாட்டால் ஸ்கூல் மூலமாக நடமாடுது. அதை யார் கண்ட்ரோல் பண்ணால்? ஸ்டேட் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் சொல்கிறது யார்? பத்திரிகைகள் தான் சொல்லணும்.
ஆக நான் மான் ஆக்கர்களே, மான் ஆக்கர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆளுக்கு ஒரு பத்திரிகை நடத்துங்க. என்னுடைய பத்திரிகை, என்னுடைய பேர் தொழில் கதிர். எங்கே இருக்குன்னு தேடினீங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணது, அக்ரி பண்ணது காங்கிரஸ்காரங்க. அதை முத முத துவக்கி வைத்தது யாருன்னா இந்திரா காந்தி. எவ்வளோ நாளில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா ஒரு மாதத்தில் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி அவங்க டேபிளில் உட்காந்து கூப்பிட்டு அந்த கன்சர்ன் மினிஸ்டரை கொடுத்து, ஏன் இந்த பத்திரிகைக்கு இதனால வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கல? ஒரு மாதத்தில் அங்கீகாரம் கொடுத்தாங்க இந்திரா காந்தி. ஒரு பிரைம் மினிஸ்டர்ப்பா, ஒரு பிரைம் மினிஸ்டர் டேபிளில் உட்காந்துக்கிட்டே ஒரு பத்திரிகைக்கு பர்மனண்ட் ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவில் இருந்தால் அவர் உங்கட்டுறாமல், இந்த பத்திரிக்கையை நான் முழுசும் படித்து பார்க்கணும், எனக்கு தயவு செய்து அதை கொடுத்துட்டு போங்க, என்னை விட்டு விலகுங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் ஒரு சாதனையை நிகழ்த்தி விட்டு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம ரேங்க் என்ன தெரியுமா? 138. அவர் ரேங்க் இஸ் 138. ப்ரெஸ் ஃப்ரீடம் இஸ் லைக் தட். தேங்க்யூ.